ஸோ குட் மார்னிங் டு ஆல். ஸோ நான் இப்போ இந்த செமஸ்டரில் எடுக்க போகிற சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சர்வீஸிங் சப்ஜெக்டு. இது உனக்கு சிக்ஸ்த்து செமஸ்டரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, எம் ஸ்கீமில் M2 6-1 அப்படிங்கிறது தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சர்வீஸிங் சப்ஜெக்டோட கோடு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் 1 வந்து பார்க்க போகிறோம். அதில் அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உன்னோட அதாவது உன்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டமில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ, ஒரு ஒரு அந்த சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் கூட சரியா. ஸோ அந்த எல்லா காம்பனன்ட்ஸுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹார்ட்வேர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறது வந்து மதர் போர்டு. ஸோ நம்மளோட கம்ப்யூட்டரில் மதர் போர்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காம்போனன்ட்ஸ் தான் வந்து இந்த மதர் போர்டு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, நம்மளோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா காம்போனன்ட்ஸுமே எது மூலமாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, மதர் போர்டில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம், அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த மதர் போர்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் என்ன பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மதர் போர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிண்டட், அதாவது மெயின் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அப்படிங்கிறது தான் வந்து மதர் போர்டு அப்படிங்கிறது. ஸோ பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அப்படிங்கிறது வந்து பிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிபி. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, க்ரீன் கலரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த மதர் போர்டு, அந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு வந்து இருக்கும். நிறைய காம்பனன்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உனக்கு உன்னோட மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு காம்பனன்ட்ஸ்னாலும் பார்த்தோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார ஒரு பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு வந்து இருக்கும். ஸோ அதுதான் அதே மாதிரி கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த மெயின் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அப்படிங்கிறது தான் வந்து இந்த மதர் போர்டு அப்படிங்கிறது. ஸோ இதோட இன்னொரு நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதர் நேம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் கம்ப்யூட்டர் யூனிட், இல்லைனா சிஸ்டம் போர்டு, அப்படின்னா மெயின் போர்டு, இல்லைனா பிரிண்டட் வயர்டு போர்டு அப்படிங்கிறதும் வந்து இந்த மதர் போர்டோட அதர் நேம்ஸ் தான். அப்புறம் இதோட மேஜர் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேஜர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த மதர் போர்டில் தான் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன மேஜர் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராசஸர், மெமரி, அண்ட் தென் எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட்ஸ், அது அப்படிங்கெல்லாம் வந்து மதர் போர்டில் வந்து மெயினாக இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட்ஸ். ஸோ மதர் போர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டைரெக்டாகவும் வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனன்ட்ஸையோடையும் கனெக்ட் ஆகிருக்கும், இன்டைரக்டாகவும் என்ன எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து மதர் போர்டில் இருக்கக்கூடிய மேஜர் காம்பனன்ட்ஸ் வந்து என்ன, அந்த ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சிபியூ அப்படிங்கிறது. ஸோ சிபியூ அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிபியுங்கிறது. இதை வந்து நம்ம மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த சிபியூ அப்படிங்கிறது நமக்கு எப்படி வந்து பிரெயின் வந்து முக்கியமானதோ, அதே மாதிரி நம்மளோட கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரெயின் ஆஃப் தி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிபியூ அப்படிங்கிறது. ஸோ அதை ப்ராசஸர்னு சொல்லுவோம், மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவோம், இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் பிரெயின் ஆஃப் தி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதும் வந்து இந்த சிபியு தான். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டேட்டாவை எடுக்கிறது, அதை டீகோட் பண்ணுறது, அதே மாதிரி அதை நம்ம என்ன டேட்டா வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணோம் அப்படின்னா, அந்த சிபியு தான் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ணோம் சரியா. நம்மளோட கம்ப்யூட்டரில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே எது மூலமாக நடக்கும், இந்த ப்ராசஸர் மூலமாக தான் வந்து நடக்கும். ஸோ அடுத்தது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி நீ மொபைல் ஃபோன்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, இன்டர்னல் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இன்டர்னல் மெமரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மெயின் மெமரி இல்லைனா ப்ரைமரி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து மொபைல் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு வந்து எப்படி கொடுத்துருப்பான்னா, இன்டர்னல் மெமரி அது வந்து 8 GB, 16 GB, 32 GB அந்த மாதிரி வச்சு உனக்கு இன்டர்னல் மெமரி வந்து கொடுத்துருப்போம். அது போக ரேமோட கெப்பாசிட்டி வந்து தனியாக கொடுத்துருப்பான், 2 GB ரேம், 4 GB ரேம், 6 GB ரேம், 8 GB ரேம் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் நம்மளோட சிஸ்டம்லேயும் இன்டர்னல் மெமரி அப்படிங்கிறது வந்து ப்ரைமரி மெமரி இல்லைனா மெயின் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரெண்டு இது இருக்கும், என்னென்ன அப்படின்னா, ஒன்று ரேம் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ரோம் அப்படிங்கிறது.
ஸோ அது ரெண்டுமே வந்து மெயின் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்காக வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த எக்ஸிக்யூஷன் டைமில் நமக்கு என்ன பண்ணோம், அந்த என்ன ப்ரோக்ராமையோ இல்லை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதை வந்து என்ன பண்ணோம், ஒரு மெமரியிலேருந்து இன்னொரு மெமரிக்கு வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதே மாதிரி டெம்ப்ரவரியாக டேட்டாஸை வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மெயின் மெமரி அப்படிங்கிறது யூஸ் ஆகும். அது அந்த எக்ஸிக்யூஷன் டைமில் தான் உனக்கு என்ன ஆகும், அந்த டேட்டா அதில் வந்து இருக்கும். இப்போ ஒன்ஸ் கரண்ட் பண்ணாலோ இல்லை நம்ம திரும்ப ஷட் ஆன் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணாலோ நமக்கு என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து நமக்கு எரேஸ் ஆகிடும். ஸோ அந்த ரோம் ரேம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு மெயின் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் மெமரி அப்படிங்கிறது வந்து செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லைனா ஆக்சிலரி மெமரி அப்படிங்கிறது தான் அதோட அதர் நேம்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னா, அது வந்து டேட்டாஸ் வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மெமரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். மொபைல் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எஸ்டி கார்டு வந்து யூஸ் பண்ணுவோம், மெமரி கார்டு, அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளோட சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு, அது மாதிரி டிவிடி, பென்ட்ரைவ், இதெல்லாமே வந்து என்னது எக்ஸ்டர்னல் ட்ரைவ்ஸ். ஸோ அதை வந்து செகண்டரி மெமரி இல்லைனா ஆக்சிலரி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணும், டேட்டாஸை பர்மனெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த ட்ரைவ்ஸ்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே தான் இதில் ரேம் அப்படிங்கிறது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிறது. இது வந்து கம்ப்யூட்டரில் நம்மளோட மதர் போர்டில் எப்படி இருக்கக்கூடிய சிப், ஒரு ஐசி மாதிரி தான் வந்து இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டேட்டாஸை டெம்ப்ரவரியாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அதுமாரி ரேம் அப்படிங்கிறது வந்து வாலட்டைல் மெமரி. ஏன் அப்படின்னா, ஒரு டைம் வந்து கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே உனக்கு என்ன ஆயிரும், அந்த மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து டெலீட் ஆயிரும். அதுமாதிரி இது வந்து நான் வாலட்டைல் மெமரியை வந்து கம்பேர் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நமக்கு பவர் வந்து இதாகிடுச்சு, திரும்ப வருது போயிட்டு திரும்ப வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து இது வந்து தேவைப்படும். ஸோ அதான் வந்து நான் வாலட்டைல் மெமரி அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ரேமுங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இது வந்து பேசிக்காக நம்மளோட கம்ப்யூட்டரில் டேட்டா வந்து டெம்ப்ரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, சரியா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மெமரி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அடுத்தது பயாஸ் அப்படிங்கிறது. ஸோ பயாஸோட எக்ஸ்பென்ஷன் வந்து பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் ஒன்லி மெமரி, நம்ம வந்து இதில் ரைட்டோ எதுவுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்குள்ளார ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம அதாவது வாங்கும்போதே, நம்ம அந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் வந்து வாங்கும்போதே அந்த சிப்பில் ரோம் அப்படிங்கிற ரோம் பயாஸ் அப்படிங்கிற அந்த சிப்புக்குள்ளார என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பயாஸுக்குள்ளே ப்ரோக்ராம், ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமாக உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளோட சிஸ்டமாக வந்து நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம ஆன் பண்ணும்போது பூட் பண்ண அதாவது ஆன் பண்ணும்போது அந்த பூட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், என்னென்ன காம்போனன்ட்ஸ் நம்மளோட சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், செக் பண்ணும். ஸோ அந்த காம்போனன்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா, இல்லை ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மானிட்டரில் ஒரு எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும், இல்லைனா பீப் சவுண்ட்ஸ் மூலமாக நமக்கு என்ன பண்ணும், ஒரு இன்ஃபர்மேஷன் இன்டிமேஷன் வந்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான் வந்து இந்த பயாஸ் அப்படிங்கிறது. ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்மளோட மதர் போர்டில் அந்த ரோம் பயாஸ்னு ஒரு சிப்பு ஐசி ஒரு மெமரி வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம வாங்கும்போதே வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் கொடுத்துருப்பான் பயாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ அது வந்து ஒரு ரீட் ஒன்லி மெமரி, இது வந்து லோ லெவல் சாஃப்ட்வேர். ஆல்ரெடி உள்ள என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, சிஸ்டம் அந்த ஹார்ட்வேரெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வந்து இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஆக்ட் அஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் தி ஹார்ட்வேர். நம்மளை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஹார்ட்வேருக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது மீடியேட்டராக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த பயாஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த சிஸ்டம் பயாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, எப்போ இதாகும் அப்படின்னா, நம்ம சிஸ்டம் வந்து ஆன் பண்ணோன்னா அது பூட் ஆகும்போது நமக்கு என்னாகும், அதில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணும். ஸோ இந்த பயாஸ் ப்ரோக்ராம் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோம் சிப்பில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதான் கொடுத்துருப்பான் ரோம் ரீடைன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஈவன் வென் நோ பவர் இஸ் பீயிங் சப்ளை டு தி கம்ப்யூட்டர்ஸ். பவர் இல்லைனாலும் உனக்கு என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளார ப்ராசஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு.
ஸோ அடுத்தது சிமாஸ் பேட்ரி அப்படிங்கிறது. ஸோ அந்த சிமாஸ் பேட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 1 ரூபா காயின் மாதிரி சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்கும் இந்த பேட்ரி. ஸோ முன்னாடிலாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய மெஷின்ஸு, ஒரு ப்ரெஷர் பார்க்குற மிஷினாக இருக்கட்டும், ஒரு சுகர் பார்க்குற மிஷினாக இருக்கட்டும், இந்த மாதிரி அது மாதிரி ஒரு வெயிட் மிஷின் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து இந்த சிமாஸ் பேட்ரி அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து என்ன சொல்லி பார்த்தோன்னா கார்பன் மெட்டல் ஆக்சைடு செமி கண்டக்டர் மெமரி, அதாவது செமி கண்டக்டர் சிமாஸ் ரேம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிறது தான் வந்து இதோட எக்ஸ்பான்ஷன். ஸோ அது எதுக்காக வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ சிஸ்டம் நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டோம், திரும்ப அடுத்த நாள் வந்து சிஸ்டம் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போ நம்ம ஆன் பண்ணாலும் சிஸ்டம் ஆன் பண்ணாலும் நமக்கு சிஸ்டமில் டேட் எப்படி இருக்கும், அன்னைக்குள்ளே கரண்ட் டேட் டைம் என்னவோ அதுதான் வந்து உனக்கு கீழே ஸ்டேட்டஸ் பாரில் வந்து நாகம் டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து கரண்ட்டு ஷட் டவுன் பண்ணால் கூட சிஸ்டமுக்கு என்ன பண்ணும், ஒரு ஸ்மால் பவரை வந்து என்ன பண்ணும், இந்த சிமாஸ் பேட்டரி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3.3 வோல்டேஜ் வந்து என்ன பண்ணும், பவர் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த பேட்ரி எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லித்தியம்னால ஆனது. லித்தியம் பேட்ரி அப்படிங்கிறது வந்து இந்த சிமாஸ் பேட்டரி அப்படிங்கிறது. ஸோ இதனால் இது வந்து ஸ்மால் பவர் வந்து கொடுக்குறனால நமக்கு சிஸ்டமில் என்ன பண்ணோம், அந்த டேட்டு டைம் எல்லாம் வந்து உள்ளே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம எப்போ ஆன் பண்ணாலும் சரி அப்போத்துக்குள்ளே அந்த கரண்ட்டு டேட்டு டைம் தான் உனக்கு வரும். சப்போஸ் உன்னோட சிஸ்டமில் அந்த டேட்டு டைம்லாம் வந்து மாறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா நம்மளோட சிஸ்டமில் அந்த சிமாஸ் பேட்டரி வந்து ஃபால்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த பேட்டரியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புது பேட்டரி வந்து போட்டோம் அப்படின்னா, போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணிக்கலாம், டேட்டு டைமெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு என்னாகும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த சிமாஸ் பேட்டரி அப்படிங்கிறது. ஸோ தான் கொடுத்துருப்பான். மதர் போர்டு ஆல்சோ இன்க்ளூட் எ ஸ்மால் செப்பரேட் பிளாக் மெமரி மேட் ஃப்ரம் சிமாஸ். ஸோ அதில் வந்து ரேம் சிப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரேம் சிப்ஸில் பக்கத்தில் தான் வந்து இந்த பேட்டரி வந்து இருக்கும், சிமாஸ் பேட்டரி அப்படிங்கிறது. நம்ம சிஸ்டம் வந்து பவர் ஆஃப் ஆனால் கூட அதுவே என்ன பண்ணிடும், ரீ கான்ஃபிகர் பண்ணி பிசிக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு லிட்டில் பவர் வந்து கொடுக்கும். ஸோ அந்த சிமாஸ் டிவைசஸ் வந்து என்ன பண்ணும், லிட்டில் பவரை வச்சு உள்ளுக்குள்ளார நம்மளோட சிஸ்டம் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ சிமாஸ் ரேம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த பிசி கான்ஃபிகரேஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு அந்த பேட்டரியிலேருந்து நமக்கு வந்து பவர் கிடைக்கும். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃப்ளாப்பி டிஸ்க்கு, ஹார்ட் டிஸ்க்கு, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது சிபியோட இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி ரேமோட சைஸு, டேட்டு டைமு, சீரியல் பேரல் போர்ட்டோட இன்ஃபர்மேஷன், பிளக் அண்ட் ப்ளே இன்ஃபர்மேஷன், எல்லாத்தோட அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்ன பண்ணும், இந்த சிமாஸ் ரேமில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பேசிக்காக நம்ம அதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. பிசியோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து இந்த சிமாஸ் ரேமில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸாக தான் வந்து உள்ளுக்குள்ளார என்ன பண்ணியிருப்பாங்க, இதாக இருக்கும் இந்த சிமாஸ் ரேம்லேயும். ஸோ அதுதான் என்ன பண்ணும், அந்த ஸ்மால் அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மால் பவரை வச்சு என்ன பண்ணும், நமக்கு டேட்டாஸை அந்த டேட்டு டைம் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரியல் டைம் அந்த கிளாக்கை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு, டேட்டு டைமெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சிமாஸ் மெமரி தான் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது கேச்சி மெமரி அப்படிங்கிறது. இதெல்லாமே வந்து நீ வந்து சிஎல கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் வந்து இந்த மெமரி பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக ஒரு யூனிட்டே படிச்சிருவேன், அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது கேச்சி மெமரி அப்படிங்கிறது. ஸோ மெமரி அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, அதுதான் வந்து நமக்கு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இல்லைனா நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த கண்டென்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த கண்டென்ட்டை நம்ம திரும்பியும் நம்ம பார்க்கணும், நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சிஸ்டம்லாம் என்ன பண்ணுறோம், பெர்மனெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், செகண்டரி மெமரி, அதாவது ஹார்ட் டிஸ்க்கோ, டிவிடியோ, பென் ட்ரைவோ, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து செகண்டரி மெமரி அப்படிங்கிறது. ப்ரைமரி மெமரி அப்படிங்கிறது வந்து முதன்மையானது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்டர்னல் மெமரியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைமரி மெமரி, இல்லைனா மெயின் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரேமும் ரோம், ரீட் ஒன்லி மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிறது தான் வந்து என்னது மெயின் மெமரி, இல்லைனா ப்ரைமரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கிறது செகண்டரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்,
பட் எக்ஸிக்யூஷன் டைமில் வந்து அந்த டேட்டா எதுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேச்சி மெமரிக்கு போகும். ஸோ கேச்சி மெமரி அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த மெயின் மெமரி பக்கத்தில் வந்து மதர் போர்டில் ப்ளேஸ் ஆகிருக்கும். சரியா? சரி, ஏன் கேச்சி மெமரிக்கு போகுது அப்படின்னா இந்த ரெண்டு மெமரியும், அதாவது செகண்டரி மெமரி மெயின் மெமரி, இந்த ரெண்டை வந்து கம்பேர் பண்ணும்போது அதை விட உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கேச்சி மெமரியோட ஸ்பீடு வந்து 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து உள்ளே நீ ஜாவாவிலேயோ சீலேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க, உன்னோட ட்ரைவில் சிஏடி கோலன்லேயோ இ கோலன்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், கம்பைல் பண்ணுவோம், ப்ரோக்ராமில் எரர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சப்போஸ் ஜீரோ எரர்ஸ், ஜீரோ வார்னிங்ஸ் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து இருக்குது அப்படின்னா அடுத்து நீ என்ன பண்ணுவ, அதை வந்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது உனக்கு என்னாகும், இன்புட்டை வந்து கேட்டுச்சு. சிலதில் இன்புட் ப்ரோக்ராமில் வந்து உள்ளே கொடுத்துருப்போம், அப்படி கொடுக்கல அப்படின்னா இன்புட் வந்து கேட்கும். ஸோ நம்ம இன்புட் வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா விட்டு ஒரு செட்டைன் செகண்டில் உனக்கு என்னாகும், அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது எது மூலமாக வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மெயின் மெமரிலேயே செகண்டரி மெமரிலேயே இருந்துச்சு அப்படின்னா உனக்கு டைம் வந்து நிறைய எடுத்துக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்து கேச் மெமரி வந்து எடுக்கும். ஏன் அப்படின்னா அதோட, அதாவது மெமரியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 64 MB அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு என்ன ஸ்பீடு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மெயின் மெமரி செகண்டரி மெமரி வந்து கம்பேர் பண்ணும்போது அதை விட 10 மடங்கு வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கனால உனக்கு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னால் நமக்கு என்ன பண்ணுது, ஸ்க்ரீனில் அவுட்புட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்காக நமக்கு டேட்டா வந்து உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட்ரிலேருந்து மெயின் மெமரிக்கும், மெயின் மெமரியிலேருந்து உனக்கு என்னாகும் கேச்சி மெமரிக்கும் அந்த எக்ஸிக்யூஷன் டைமில் வந்து உனக்கு என்னாகும் டேட்டா ஆனது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதிலேயே வந்து நிறைய லெவல்ஸ் உண்டு, லெவல் 1 கேச்சி மெமரி, லெவல் 2 கேச்சி மெமரி, லெவல் 3 கேச்சி மெமரி அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேச்சி மெமரியில் ஒன்றே ஒன்று தான், லெவல் 1 அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லெவல் 2 கேச்சி மெமரி வந்தது, இப்போ வந்து லெவல் 3 கேச்சி மெமரி வரைக்கும் நமக்கு வந்துருச்சு. ஸோ அதான் கொடுத்துருப்போம். லெவல் 2 கேச்சி மெமரிங்கிறது வந்து ஓல்டு பழைய மதர் போர்டுலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கேச்சி மெமரி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்மால் பிளாக் ஆஃப் ஹை ஸ்பீட் மெமரி அப்படிங்கிறது தான் வந்து இந்த கேச்சி மெமரி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃப்ரீ லோடிங் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து என்ன பண்ணோம், மெயின் மெமரியிலேருந்து ப்ராசஸர் மூலமாக அந்த கேச்சி மெமரிக்கு வந்து நமக்கு என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன் அப்படின்னா கேச்சி மெமரி அப்படிங்கிறது ஒரு இன்டர்னல் உள்ள நம்மளோட மதர் போர்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்க, ப்ராசஸரோட வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்க மெமரி தான் வந்து இந்த இன்டர்னல் கேச்சி மெமரி அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து நம்ம லெவல் 1 கேச்சி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர்னல் கேச்சி மெமரி, அந்த லெவல் 1 கேச்சி மெமரியோட இன்னொரு நேம் தான் வந்து ப்ரைமரி கேச்சி மெமரி அப்படிங்கிறது. இது வந்து நமக்கு என்னாகும், இன்ஃபர்மேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இது பண்ணும். ஸோ அதிலேயே வந்து எக்ஸ்டர்னல் கேச்சி மெமரி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து லெவல் 2 கேச்சி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து செகண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் கேச்சி மெமரி வந்து லெவல் 1, எக்ஸ்டர்னல் கேச்சி மெமரி அப்படிங்கிறது வந்து லெவல் 2 கேச்சி மெமரி அப்படிங்கிறது. ஸோ அந்த லெவல் 1 வந்து ப்ரைமரி கேச்சி, லெவல் 2 அப்படிங்கிறது வந்து செகண்டரி கேச்சி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்மளோட கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவல் 1 லெவல் 2 கேச்சி மெமரிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராசஸரோட இன்பில்டாகவே வந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து லெவல் 3 கேச்சி மெமரி அப்படிங்கிறது வந்து அவுட் சைடில் நம்மளோட மதர் போர்டில் வந்து இருக்கும். சரியா? ஸோ அது வந்து என்ன பண்ணும், எக்ஸிக்யூஷன் டைமில் மெயின் மெமரியிலேருந்து சிபிஐ மூலமாக என்ன பண்ணும், அந்த கேச்சி மெமரிக்கு டேட்டா ஆனது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது மூலமாக ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து என்ன பண்ணும், அந்த எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கேச்சி மெமரி அப்படிங்கிறது நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது எக்ஸ்பான்ஷன் பஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த எக்ஸ்பான்ஷன் பஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட மெயின் அந்த பாத்வே பெரிஃபரல் டிவைசஸ்லாம் வந்து நமக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, பெரிஃபரல் அப்படின்னாலே இன்புட் அவுட்புட் டிவைசஸ், இப்போ கீபோர்டு மவுஸு அது மாதிரி நம்ம என்ன சொல்கிறது சவுண்ட் கார்டு அந்த மாதிரி முன்னாடி உள்ள அந்த பழைய கார்ட்ஸ் எல்லாமே லேண்ட் கார்டு இந்த மாதிரி இந்த கார்டு எல்லாமே வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட்ஸ் மூலமாக தான் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து அந்த கார்டு எல்லாமே நம்மளோட மதர் போர்டை இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் நம்மளோட அந்த பெரிஃபரல் டிவைசஸ் அதாவது பேக் சைடில் உனக்கு அந்த போர்ட் எல்லாமே வரும், கீபோர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு, மவுஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, சீரியல் போர்ட்டு, பேரலல் போர்ட்டு, லேன் போர்ட்டு, இதெல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், கேபிள்ஸ் அதாவது இந்த ஆட் ஆன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து நம்ம மதர் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லாட் வந்து இருக்கும், அந்த ஸ்லாட்டாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிசிபி போர்டை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரியர் சைடில் இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும்.
ஸோ அதான் வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் பஸ் அப்படிங்கிறது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பிசிஐ ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறது. பிசிஐ அப்படிங்கிறது பெரிஃபெரல் காம்பனண்ட் இன்டர்கனெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து அதோட எக்ஸ்பான்ஷன். ஸோ அது வந்து என்ன பண்ணோம், இன்புட் அவுட்புட் அந்த டிவைசஸ் வந்து ஃப்ரம் அந்த சிபியூலேருந்து அந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பிசிஐ ஸ்லாட் அப்படிங்கிறது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருப்பான். அடுத்தது சிப் செட் அப்படிங்கிறது. ஸோ சிப் செட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது நம்மளோட மதர் போர்டில். ஏன் அப்படின்னா, ஒரு காம்பனண்ட்லேருந்து மதர் போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்வேர் காம்பனண்ட்ஸ், ஒரு காம்பனண்ட்ஸ்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்ஸ்க்கு வந்து டேட்டா ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த சிப் செட் அப்படிங்கிற காம்பனண்ட் தான் வந்து யூஸ் ஆகும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன சர்க்கியூட் போர்டாக தான் இருக்கும். அவங்களோட ஐசி பெரிய இந்த ரேம் ஐசி, ரேமோட சிப் எப்படி இருக்குமோ அது மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன ஒரு மைக்ரோ சர்க்கியூட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிப் செட் அப்படிங்கிறது. அதான் கொடுத்துருப்பான், சிப் செட் இஸ் அ குரூப் ஆஃப் ஸ்மால் சர்க்கியூட் தட் கோஆர்டினேட் தி ஃப்ளோ ஆஃப் டேட்டா டு அண்ட் ஃப்ரம் ஆல் பிசி கீ காம்பனண்ட்ஸ். நம்மளோட பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த எல்லா காம்பனண்ட்ஸையும் வந்து என்ன பண்ணும், காம்பனண்ட்ஸ்க்கும் டேட்டா வந்து ஃப்ளோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் சர்க்கியூட் போர்டு அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிப் செட் அப்படிங்கிறது. ஸோ அதான் கொடுத்துருப்பான், தி கீ காம்பனண்ட்ஸ் இன்க்ளூட் சிபியு, மெயின் மெமரி, செகண்டரி மெமரி, அண்ட் தென் டிவைசஸ். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் பஸ்ஸுங்கிறது வயர், நம்ம அந்த காம்பனண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வயரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு அது மூலமாக அதை பார்த்து அந்த வயர் மூலமாக தான் நமக்கு என்னாகும், அந்த டேட்டாஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த காம்பனண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து டேட்டா ஃப்ளோ பண்ணுறதுக்கு இந்த சிப் செட் அப்படிங்கிற காம்பனண்ட்ஸ் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரி அந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சேட்டா கேபிள்னா ஐடிஇ கேபிள், இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு அந்த சிப் செட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ரெண்டு மெயின் டைப்ஸ் உண்டு, என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து நார்த் பிரிட்ஜ் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து சவுத் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. ஸோ நார்த் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, அதில் தான் வந்து ரேமு, சிபியு, அதே மாதிரி அந்த ஸ்லாட்டு, என்ன ஸ்லாட், எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட், பிசிஐ ஸ்லாட்டு, இது எல்லாமே வந்து நார்த் பிரிட்ஜில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த நார்த் பிரிட்ஜ் மூலமாக அந்த காம்பனண்ட்ஸ்க்கு எல்லாமே உனக்கு என்னாகும், டேட்டா வந்து ஃப்ளோ ஆகும். சவுத் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து நார்த் பிரிட்ஜோடு கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் சவுத் பிரிட்ஜ் சைடில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஹார்ட் டிஸ்க்கு, அது மாதிரி ரியர் சைடில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, கீபோர்டு, மவுஸு, சி டிவிடி, இந்த மாதிரி காம்பனண்ட்ஸ் எல்லாம், அது சிமாஸ் ரேமு, இதெல்லாமே வந்து சவுத் பிரிட்ஜில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம சிபியோட நார்த் சவுத் பிரிட்ஜ் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, த்ரூ எது மூலமாக பண்ணோம் அப்படின்னா, அந்த நார்த் பிரிட்ஜ் மூலமாக தான் உனக்கு என்னாகும், சவுத் பிரிட்ஜ் வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அடுத்தது சிபியு கிளாக் அப்படிங்கிறது. ஸோ அந்த சிபி கிளாக் அப்படிங்கிறது, இப்போ நம்ம என்ன ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன பண்ணோம், இந்த டைமிங் சிக்னல்ஸ் வந்து சிபி வந்து கொடுக்கும். ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ நேரத்துக்குள்ளார வந்து நமக்கு ரன் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த இதெல்லாமே எது மூலமாக நமக்கு நடக்கும் அப்படின்னா, அந்த கிளாக் சிக்னல்ஸ் மூலமாக தான் வந்து நமக்கு நடக்கும். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சிபியில் இருக்கக்கூடிய அந்த கிளாக் அதோட லைஃப் வந்து நமக்கு இன்ஸ்டன்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மூலமாக தான் நமக்கு அந்த ஃப்ளோ ஆஃப் பல்சஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக அதோட ப்ராசஸர் மூலமாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரியல் டைம் கிளாக்கை தான் நம்ம சிஸ்டமில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிஸ்டம் கிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது வந்து டைம் ஷேரிங் கிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் சப்போஸ் இப்போ நிறைய ஒரே நேரத்தில் அட் அ டைமில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸர் இது பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணோம், டைமை வந்து டிவைட் பண்ணி கொடுத்து என்ன பண்ணோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக ஒவ்வொரு பர்டிகுலர் அந்த சர்டன் அப்ளிகேஷன்ஸுக்கு இவ்வளோ டைம் அப்படிங்கிற அந்த டைம் இன்டர்வலை வந்து அலாட் பண்ணுறதுனால இது வந்து டைம் ஷேரிங் கிளாக் அப்படின்னும் வந்து நம்ம இந்த கிளாக் சிக்னலை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தது ஸ்விட்சஸ் அண்ட் ஜம்பர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்விட்சஸ் ஜம்பர்ஸ் அப்படிங்கிறதுலாம் நீ வந்து டைரெக்டாக பார்க்க முடியாது. இது வந்து மதர் போர்டில் ஒரு ஒரு குட்டி குட்டி காம்பனண்ட்ஸாக தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கு கம்ப்யூட்டரோட மதர் போர்டோட வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும், அது கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஜம்பர் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பின்னு, அந்த மெட்டல் கேப் வச்சு ஒரு பின்னு இருக்கும். ஸோ அந்த பின்னெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக இந்த பர்டிகுலர் அந்த ரெண்டு பின்னில் வந்து போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஜம்பர் செட்டிங்ஸ் மூலமாக தான் வந்து நம்ம போடுவோம். ஸோ அதில் ஸ்விட்சஸ்னு ஒன்று இருக்கும், டிப் டியூவல் இன்லைன் பேக்கேஜ் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அந்த டிப் அப்படிங்கிற சுவிட்சஸ்ஸு. அது எதுக்கு அப்படின்னா, அது ஆன் ஆர் இது டர்ன் ஆன் பண்ணாலும் டர்ன் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம சுவிட்ச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இது இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட சர்க்கியூட் போர்டில் வந்து இந்த டிஐபி சுவிட்ச் அப்படிங்கிறது வந்து இருக்கும்.
வந்து நார்மலாக நம்ம ஒரு சுவிட்சை வந்து எப்படி ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த டிஐபி சுவிட்சும் வந்து ஆன் ஆர் ஆஃபில் வந்து இருக்கும். ஸோ எதுக்காக வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு பாயிண்ட் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த டிஐபி சுவிட்ச் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு டிப் ஆஃப் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி பெண்டாக அந்த பேப்பர் கிளிப்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி பெண்டாகி இருக்கக்கூடியதான் வந்து இந்த டிஐபி சுவிட்ச் அப்படிங்கிறது. அது மாதிரி டாப்பில் பென் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜம்பர் பின்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன பின்னாக தான் நம்மளோட மதர் போர்டில் வந்து இருக்கும். இந்த ஜம்பர் பின்னை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு ஜம்பர் கேப் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா, கனெக்ஷன்ஸ் அந்த ஜம்பர் பின்ஸ் மூலமாக அந்த ஷார்ட்டாக பேர் ஆஃப் அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜம்பர் பின்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக ரெண்டு பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுமாதிரி ஷார்ட்லி லிங்க் அந்த சர்க்கியூட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னால அதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஜம்பர் பின் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது ஜம்பர் கேப் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஜம்பர் கேப் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மெட்டல் பிரிட்ஜஸாக வந்து இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தான் அந்த ஜம்பர் கேப் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பிளாஸ்டிக், இது அந்த கேப்புங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே ஒரு மூடி மாதிரி சின்னதாக அந்த ஜம்பர் பின்னில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பேர் ஆஃப் பின்ஸ் எடுத்து நமக்கு இது பண்ணுறதுக்கு அந்த ஜம்பர் கேப் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஷன் அந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்து சில டைம் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு அந்த ஜம்பர் கேப் அந்த பின் அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது பவர் கனெக்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பவர் கனெக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த பவர் இருந்தால் தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியும். ஸோ அதான் கொடுத்துருப்போம், பவர் கனெக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கேபிள் தான். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு பவரை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு, மதர் போர்டில் இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ்க்கு பவரை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு அந்த பவர் கனெக்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து சைஸு, ஷேப்பு, நம்பர் ஆஃப் பின்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட அந்த கனெக்டரை பொறுத்து இதில் வந்து வேரி ஆகும். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பவர் கனெக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 பின், 6 6 ரெண்டு வரிசையாக இருக்கும் அந்த பின்னு. அடுத்து நம்ம இப்போ அது வந்து ஏடி பவர் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடியது வந்து ஏடிஎக்ஸ் பவர் கனெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து என்ன அப்படின்னா, 20 பின்ஸ் வந்து நம்மளோட மதர் போர்டில் இருக்கும். 10 10 பின்ஸாக ரெண்டு ரோவாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அது வந்து ஏடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த 20 பின் பவர் கனெக்டரை. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 24 பின் பவர் கனெக்டர் வந்து இருக்குது, அதுக்கு பேர் வந்து பிடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதான் வந்து நம்ம அதோட சைஸு, ஷேப், அது மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் பின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த கனெக்டர் வந்து நமக்கு வேரி ஆகும். ஸோ அடுத்தது கீபோர்டு கனெக்டர். கீபோர்டு கனெக்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும், நம்மளோட சிஸ்டமில் கீபோர்டை வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு கீபோர்டு கனெக்டர் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது மவுஸ் கனெக்டர். இது வந்து நம்மளோட சிஸ்டமில் மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மவுஸ் கனெக்டர் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ முன்னாடி தான் வந்து இந்த கீபோர்டுக்கு மவுஸுக்கெல்லாம் வந்து தனித்தனி கனெக்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து 6 பின் கனெக்டர், 5 பின் கனெக்டர், அந்த மாதிரி கீபோர்டு மவுஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு 5 பின்லேயே இருந்தது, 6 பின்லேயே இருந்தது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சீரியல் போர்ட்னு ஒரு போர்ட் இருக்கும், 9 பின் வச்சு, அந்த போர்ட்டில் தான் என்ன பண்ணாங்க, இந்த கீபோர்டு மவுஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கீபோர்டுக்கும் மவுஸுக்கும் தனியாக டின் கனெக்டர் வந்துச்சு. ஸோ அந்த டின் கனெக்டர்லாம் போய் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்குது, எந்த ஒரு காம்பனண்ட்டாக இருந்தாலும் டேரெக்டாக நம்ம வந்து யூஎஸ்பி போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியே வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அடுத்தது ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸை தான் வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம என்ன ஒரு டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் வந்து கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து என்னது தான், சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது தான். ஃபிம்வேர் அப்படிங்கிறது போத்து அந்த ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரோக்ராம்ஸாக தான் உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். சிஸ்டமை ஆன் பண்ணும்போது நம்ம என்ன எப்படி இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து தான் நமக்கு வந்து வருது. ஸோ அதுதான் வந்து போத் அந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சேர்ந்தது தான் வந்து என்னது, ஃபிம்வேர் அப்படிங்கிறது. அடுத்து மதர் போர்டு ஃபார்ம் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஸோ மதர் போர்டு ஃபார்ம் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மதர் போர்டோட சைஸ் எவ்வளோ, டைமென்ஷன் அதோட ஹைட் எவ்வளோ இருக்குது, அதோட வித் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பின் கனெக்டர் அப்படிங்கிறது. ஸோ அந்த பின் கனெக்டர் அப்படிங்கிறது ஒரு கேபிளை வச்சு நம்ம வந்து பிளக் பண்ணி வச்சுருப்போம், வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து பின் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். எதில் வந்து கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, போர்ட் மூலமாக ஒரு கேபிளை வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதான் வந்து இந்த பின் கனெக்டர் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கும் மதர் போர்டில், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், அந்த மாதிரி நிறைய உண்டு. அதில் வந்து நம்ம முக்கியமான காம்பனன்ட்ஸை மட்டும்தான் வந்து இப்போது இந்த மதர் போர்டு காம்பனன்ட்ஸில் வந்து பார்த்துருக்கோம்.
ஸோ அடுத்த டாபிக் வந்து ஆர்கிடெக்சர் பிளாக் டயக்ராம் ஆஃப் மதர் போர்டு. ஸோ அந்த மதர் போர்டோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ வந்து நம்ம ஆர்கிடெக்சராக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டிசைன், அதாவது அதோட டிசைன் வந்து எப்படி இருக்குது, அதோடய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த மதர் போர்டோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து இந்த ஆர்கிடெக்சர் பிளாக் டயக்ராம் ஆஃப் மதர் போர்டில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த காம்பனன்ஸ் ஆஃப் மதர் போர்டில் வந்து பார்த்தது தான் வந்து இதுலேயும் வந்து வரும், சரியா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும், இதில் வந்து முக்கியமான காம்பனன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மதர் போர்டில் உள்ளது. ஸோ என்ன அப்படின்னா, ஏற்கனவே உனக்கு சொன்ன சிப் செட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னோன்னா, சிப் செட் அப்படிங்கிறது டேட்டா, அதாவது மதர் போர்டில் இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ஸ் கடையில் எல்லா காம்பனன்ட்ஸுக்கும் டேட்டா வந்து ஃப்ளோ பண்ணுறதுக்கு இந்த சிப் செட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ரெண்டு டைப்ஸ் உண்டு, என்னெல்லாம் அப்படின்னா, ஒன்று வந்து நார்த் பிரிட்ஜ் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து சவுத் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. உனக்கு ஏற்கனவே சொன்னால் நார்த் பிரிட்ஜில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் முக்கியமான காம்பனன்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும்னு சொல்லி சொன்னால், சிபியுங்கிறது ப்ராசஸர், அண்ட் தென் மெமரி ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறது, இந்த ஸ்லாட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ரேம் அப்படிங்கிற மெமரி வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெமரி ஸ்லாட்ஸுங்கிறது ரேமு, இந்த சைடு ஏஜிபி இல்லைனா பிசிஐ ஸ்லாட் அப்படிங்கிறது எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட்ஸ், அதாவது அந்த ஆடான் கார்ட்ஸ், அந்த பேக் சைடில் வரக்கூடிய நமக்கு அந்த இன்புட் அவுட்புட் காம்பனன்ஸ் அந்த போர்ட்டெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறது இதில் இருக்கும் அப்படின்னா அந்த பிசிஐ ஸ்லாட்டில் தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். சில நேரத்தில் அந்த மதர் போர்டோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து நார்த் பிரிட்ஜ்லேயும் இருக்கும், சில நேரத்தில் சவுத் பிரிட்ஜ்லேயும் வந்து பிசிஐ ஸ்லாட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதில் டயக்ராமில் பார்த்தா அப்படின்னா நார்த் பிரிட்ஜோட சவுத் பிரிட்ஜ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்தது சவுத் பிரிட்ஜில் என்னென்ன காம்பனன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹார்ட்வேர் இருந்தது, ஹார்ட் டிஸ்க்கு, அதேமாதிரி நம்ம யூஎஸ்பி போர்ட்டு, பேரலல் போர்ட்டு, சீரியல் போர்ட்டு, மவுஸ் போர்ட்டு, கீபோர்டு போர்ட்டு, இதெல்லாமே இதில் இருக்கும், சவுத் பிரிட்ஜில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அங்கே வந்து நார்த் பிரிட்ஜில் ரேம் கனெக்ட் ஆகிருக்கும், சவுத் பிரிட்ஜில் வந்து ரோம், சிமாஸ் ரோம் அப்படிங்கிறது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ரோமுக்குள்ளே தான் என்ன இருக்கும், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வந்து உள்ளே லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதை பற்றி அப்படின்னா, பேசிக்காக நம்மளோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நமக்கு என்ன பண்ணோம், செக் பண்ணி சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ரோம் சிப்பில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ சிபியோட சவுத் பிரிட்ஜ் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக பண்ண முடியாது, எப்படி போகும் அப்படின்னா, சவுத் பிரிட்ஜிலேருந்து நார்த் பிரிட்ஜுக்கு, நார்த் பிரிட்ஜிலேருந்து என்ன பண்ணோம், சிபியோட இதில் கம்யூனிகேட் பண்ணணும். பட் நார்த் பிரிட்ஜ் அப்படிங்கிறது டேரெக்டாக எப்படி இருக்கும், சிபியோட கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ இந்த ஆர்கிடெக்சரில் இதில் இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மவுஸ் அண்ட் கீபோர்டு கனெக்டர் இது எங்கே இருக்குது அப்படின்னா, சவுத் பிரிட்ஜில் அந்த கனெக்டர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கலையே, எத்தனை டிஎஸ்பி போட்டு அதில் தான் வந்து இந்த கீபோர்டு அண்ட் மவுஸ் கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது வந்து கீபோர்டையும் மவுஸையும் நம்மளோட சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கீபோர்டு அண்ட் மவுஸ் கனெக்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது யூஎஸ்பி அப்படிங்கிறது, யூஎஸ்பி அப்படிங்கிறத எக்ஸ்பான்ஷன் வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எதுக்காக வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, இன்புட் அவுட்புட் அந்த டிவைசஸ், அதாவது கேமராஸ், பிரிண்டர்ஸ், நம்மளோட கீபோர்ட், மவுஸ், நம்ம சிஸ்டமில் இப்போ எல்லா காம்பனன்ட்ஸுமே எது மூலமாக வந்து கனெக்ட் பண்ணுறோம், அந்த யூஎஸ்பி பஸ் மூலமாக தான் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து பேரலன் சீரியல் போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, இதுவும் வந்து முன்னாடியெலாம் வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸை தான் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம், இப்போ வந்து இந்த போர்ட் வந்து அந்தளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறது கிடையாது. முன்னாடி வந்து நம்ம டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பேரலல் போர்ட் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது கொடுத்துருப்பாங்க சிஸ்டமில், பட் நம்ம வந்து இப்போது யூஸ் பண்ணுறது இல்லை. அதேமாதிரி கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த சீரியல் போர்ட் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் பண்ணுவோம். சீரியல் போர்ட் அப்படிங்கிறது வந்து 9 பின் வந்து இருக்கும், பேரலல் போர்ட் அப்படிங்கிறது வந்து 25 பின்ஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது சிபியு ஸ்லாட், இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட ப்ராசஸரை வந்து என்ன பண்ணோம், இன்செர்ட் பண்ணுறதுக்கு இந்த சிபியு ஸ்லாட் வந்து யூஸ் பண்ணும். ப்ராசஸர் டைரெக்டாக மதர் போர்டில் வந்து எனக்கு அட்டாச் இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா, மதர் போர்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாட் வந்து இருக்கும், சிபியு ஸ்லாட் அப்படின்னு சொல்லி, சரியா? ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சிபியு வந்து கனெக்ட் பண்ணுவோம், அதுக்கு மேலே ஒரு ஹீட் சிங்கு, அதுக்கு மேலே ஒரு கூலிங் ஃபேன், இப்படி தான் வச்சு என்ன பண்ணியிருப்போம், நம்மளோட ப்ராசஸரை வந்து மதர் போர்டில் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சிபியு ஸ்லாட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும் அப்படின்னா, சிபியு அந்த ப்ராசஸரை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லாட்டில் தான் இன்சர்ட் பண்ணுவோம். அதனால் அந்த ப்ராசஸரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லாட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அடுத்த ரேம் ஸ்லாட், இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்லாட் மாதிரி ஒரு மாடியூல் மாதிரி இருக்கும், அந்த மாடியூலுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரேமை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுருப்போம். அடுத்து இந்த ஃப்ளாப்பி கண்ட்ரோல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது, இதெல்லாம் வந்து பழைய கல சிஸ்டமில் வந்து இருக்கக்கூடியது தான் வந்தது. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃப்ளாப்பி டிரைவ், நம்ம இப்போ சிடி டிரைவ், டிவிடி டிரைவ், ப்ளூரே டிரைவ்னு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பயன்படுத்தினது தான் அது ஃப்ளாப்பி டிரைவ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃப்ளாப்பி கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஃப்ளாப்பி டிரைவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய
அடுத்து ஐடிஇ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட சிடி டிரைவ், ஹார்ட் டிஸ்க்கு இதெல்லாம் வந்து மதர் போர்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் கேபிள் தான் வந்து இந்த ஐடிஇ அப்படிங்கிறது. ஸோ அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேட்டட் டிரைவ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஒரு மூணு விரல் அகலத்துக்கு பட்டையாக ஒயிட் கலரில் அந்த கேபிள் வந்து இருக்கும், ஒரு மாதிரி ஒயிட் வித் சாண்டல் கலர் மாதிரி. அது மதர் போர்டில் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து நிறைய எடுத்துக்கும், அது மாதிரி மற்ற காம்போனன்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரப்ஷனாக வந்து இருக்கிறனால அதோட அட்வான்ஸ்டாக வந்து தான் வந்து நமக்கு இந்த சாட்டா கேபிள் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி எஸ்சிஎஸ்சிஐ அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து சாட்டா கேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து சின்ன ஒரு விரல் அகலத்துக்கு தான் அந்த கேபிளோட வித்து வந்து இருக்கும். அதோடய சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடியை வந்து கம்பேர் பண்ணும்போது அதை விட பல மடங்கு வந்து ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கக்கூடியதான் வந்து இந்த சாட்டா கேபிள் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஐடி கண்ட்ரோலரும் வந்து நம்ம முன்னாடி உள்ள சிஸ்டமில் தான் வந்து இதெல்லாமே இருக்கும். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு, சிடி, டிவிடி டிரைவு, சிடி டிரைவ் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஐடி கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்தது பிசிஐ ஸ்லாட் அப்படிங்கிறது. பிசிஐ அப்படின்னாலே பெரிஃபரல் காம்பனண்ட் இன்டர்கனெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து பிசியோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட இன்புட் அவுட்புட் டிவைசஸ், அதாவது மோடம் கார்டு, சவுண்ட் கார்டு, லேன் கார்டு, வீடியோ கார்ட்ஸு, அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணும். ஸோ லேன் கார்டு அப்படிங்கிறது வந்து நம்மளோட அந்த பிசிஐ ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணால் தான் பின்னாடி வந்து நமக்கு லேன் போர்ட் வரும். முன்னாடியெலாம் அந்த மாதிரி இருந்தது. இப்போலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சவுண்ட் கார்டு, மோடம் கார்டு, வீடியோ கார்ட்ஸு இதுக்கெல்லாம் வந்து இன்பில்ட்டாக மதர் போர்டில் ஒரு சின்ன ஐசிஸ் மாதிரியே என்ன பண்ணிட்டாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஐஎஸ்ஏ ஸ்லாட். இதுவும் வந்து அப்படி தான், முன்னாடி பழைய சிஸ்டம்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்லாட்டோட லென்த்தெலாம் வந்து அதிகமாக இருக்கும், மதர் போர்டில் ஸ்பேஸ் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ ஐஎஸ்ஏங்கிறது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வந்து நம்மளோட மோடம் கார்டு, சவுண்ட் கார்டு, வீடியோ கார்டு இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது வந்து இந்த ஐஎஸ்ஏ ஸ்லாட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது சிமாஸ் பேட்ரி. சிமாஸ் பேட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மால் பேட்ரி, அது வந்து நம்ம சிஸ்டமை டர்ன் ஆஃப் பண்ணாலும் சிஸ்டமுக்கு ஒரு ஸ்மால் பவரை கொடுக்கறதுக்கு அந்த சிமாஸ் பேட்ரி அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது ஏஜிபி ஸ்லாட். ஏஜிபிங்கிறது ஆக்சலரேட்டட் கிராஃபிக்ஸ் போர்ட், இல்லைனா அட்வான்ஸ்டு கிராஃபிக்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்காக வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு, வீடியோ கார்டை வந்து நம்மளோட சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஏஜிபி ஸ்லாட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும். அடுத்தது பவர் சப்ளை பிளக்இன். நம்மளோட சிஸ்டமில் 20 pins பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது மூலமாக தான் மதர் போர்டில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனண்ட்ஸ்க்கும் பவர் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மேலே பார்த்தது தான் வந்து மதர் போர்டோட இது வந்து டயக்ராமை தான் வந்து இப்படி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பழைய டெக்னாலஜிஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியாக, அந்த பிசிஐ ஸ்லாட்னா அதுக்கு 2-3 ஸ்லாட் இருக்கும், அது மாதிரி ஐஎஸ்ஐ ஸ்லாட்னா அது தனியாக ஸ்லாட் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக தேவைப்பட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸு, அந்த ஸ்பீடு இதெல்லாம் வந்து கூட்டுறதுக்காக அட்வான்ஸாக வர வர அந்த மதர் போர்டோட சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதாக ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார்ம் ஃபேக்டர் அப்படிங்கிறது மதர் போர்டோட டைமென்ஷன்ஸ், அதோட வித்து எவ்வளோ இருக்கும், அதோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மதர் போர்டில் அந்த சிபியு கேஸ் எப்படி இருக்கும், பெருசாக நமக்கு வந்து அட்வான்ஸாக போக போக அந்த போர்டோட சைஸே என்ன பண்ணிட்டாங்க, சில காம்பனண்ட்ஸ்லாம் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துட்டு இந்த எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட் இதெல்லாம் வந்து மாற்றி ஒரு ஸ்லாட்டு 2 ஸ்லாட் வர மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க, ஸ்பேஸ் எல்லாம் வந்து நமக்கு கம்மி பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஃபார்ம் மதர் போர்டோட சைஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்த்தது, மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.